கிடைச்ச ஒரே ஒரு செய்தி, தஞ்சாவூர்ல வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பொழுது ஒரு தாய் வேண்டிக்கிட்டாலாம், நான் கோயிலுக்கு வந்து என் வாழ்நாள் முழுவதும் இந்த கோயிலுக்கு நான் விளக்கேற்றுறேன், இந்த நெய் வந்து என் செலவு அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இந்த விஷயம் மன்னனுக்கு தெரிய வந்துச்சு. மன்னன் யாரோ மூணு வேளையும் நெய்யில விளக்கேற்றுவானா அப்படின்னு, அவ்வளவு பெரிய குடும்பமா, இன்னும் எவ்வளவு காலம்னு தெரியல, அவன் அவ்வளவு பெரிய செல்வந்த பெண்மணியா அப்படின்னா, ஆமா அவளை கூட்டிட்டு வாங்க பாக்கணும். கூட்டு வந்தோம்னா மன்னன் கேட்கான் அவன்கிட்ட, நீ என்னம்மா மூணு வேளையும் கோயில்ல நெய் விளக்கேத்துறேன்னு வேண்டிக்கிட்டியாம, உன் வாழ்நாள் முழுவதும் எப்படி ஏத்துவ, பணம் இருக்கு அவ்வளவு அப்படின்னு இருக்கு, எனக்கான தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு 100 வருஷத்துக்கு நான் ஏத்துவேன், மூணு வேளை நெய் ஊத்தி விளக்கேத்துறதுனா நீ என்ன செய்ய, இந்த 100 வருஷத்துக்கு எவ்வளவு பணம் ஆகும், இவ்வளவு பணம் ஆகும், அந்த பணத்தை எங்க கொடுத்துரு, இதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு மன்னன் வாங்குறான். பணத்தை வாங்கி இந்த ஊர்லயே ரொம்ப சிரமப்படுற ஒரு குடும்பம் எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு மந்திரிட்ட மந்திரி சொன்னாரா, இந்த குடும்பம் ரொம்ப சிரமப்படுது. மன்னன் சொன்னா அந்த பணத்தை அவன் கிட்ட கொடுத்து ஒரு கோயிலுக்கு மூணு வேளையும் வந்து நெய் தரணும் விளக்கேத்துறதுக்கு, அப்படின்னா உனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு 48 ஆடும் ஒரு கிடாயும் கொடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சு நான் பால் கொடுத்து நெய்யாக்கி கொடுத்துருவேன், 48 ரூபா போதும் அப்படின்னா, இல்லை ஒரு கிடா இருக்கு 2 வருஷம் இருந்துச்சுன்னா 98 96 ஆக்கிடுவேன், அதுல என் குடும்பம் பொழைச்சுக்கும், கோயிலுக்கு நெய் கொடுத்துருவேன். மன்னன் சொன்னா மந்திரியை கூப்பிட்டு, இதை 2 வருஷத்துக்கு ஆள் மாத்து, 2 வருஷத்துல இவனுக்கு எக்ஸ்ட்ரா 48 வருஷத்துல ஆடு அவனை சேர்ந்தது, இந்த 48 ஆடு அடுத்த ஆளுக்கு மாத்து, அப்படியே மாத்தினா 50 வருஷத்துல இந்த ஊர்ல இருக்க எளியவர்கள் வந்து மேல் நோக்கி வந்துருவாங்க, அந்த பணக்கார பெண்ணுடைய பணத்தை பயன்படுத்துற மாதிரி இருக்கும், இங்க நான் குடும்பம் வந்து ஒரு 50 குடும்பம் மேல் நோக்கி வந்துடும் சொன்னா, சொன்ன மன்ன ராஜராஜ சோழன். காரணம், செல்வந்தம் செலவழிக்கும் பணம் நேரடியா கோயிலுக்கு போனா சமூகத்துக்கு பயன் இல்லை, அதை சமூகத்தை நோக்கி திருப்பணம் சிந்தித்த ராஜராஜ சோழன், அந்த